தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இன்றைக்கு பதிவில் நாம உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில், அதாவது அருள்மிகு மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் திருக்கோவில், உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த கோவிலோட தல வரலாறு மற்றும் சிறப்புகளைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக ஒரு கோவிலுக்கு சென்றால் ஒரு முறை வணங்கிவிட்டு உடனேயே திரும்பி விடுகிறோம். ஆனால் ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையத்தக்க வகையிலான கோவில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ளது. வேறு எந்த தலத்திலும் காண முடியாத அற்புதமான மரகத நடராஜர் சிலை இங்கு அமைந்துள்ளது. மார்கழி திருவாதிரை அன்று மட்டும் இதற்கு பூஜை நடக்கிறது. மற்ற நாட்களில் சந்தன காப்பு சாத்தப்பட்டிருக்கும். ஈஸ்வர தலங்களிலேயே இங்கு மட்டும்தான் இறைவனுக்கு தாழம்பூ சாத்தலாம். இது மிகவும் சிறப்பான ஒரு செய்தி. ஏனெனில் இறைவனின் முடியை கண்டதாக தாழம்பூவின் சாட்சியுடன் பொய் சொன்னார் பிரம்மா. இத்தலத்தில் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் பிரம்மா. இறைவன் சுயம்புவாக ஒரு இலந்தை மரத்தடியில் தோன்றினார். அந்த மரம் இன்னும் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது. உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் கோவில் பழம்பெருமை மிக்கது. அதாவது திருவாரூர் சிவன் கோவில், அரியலூர் மாவட்டம் திருமழபாடி சிவன் கோவில், இது தவிர உத்தரகோசமங்கை சிவன் கோவில், இந்த மூன்று கோவிலும் எந்த வருடம் உருவானது, எத்தனை வருடங்களாக இருக்கிறது என்பதை யாராலும் காண முடியாது. எப்படி சிவபெருமானின் அடியையும் முடியையும் யாராலும் காண முடியாதோ, அதே மாதிரிதான் இந்த மூன்று கோவில்களின் வரலாறும் இது உருவான காலமும் யாருக்கும் தெரியாது. உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் கோவில் பழம்பெருமை மிக்கது. ராவணனின் மனைவியான மண்டோதரிக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்தது. உலகிலேயே சிறந்த சிவபக்தனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று அவள் அடம்பிடித்தாள். ஈசனை தியானித்தாள். சிவபெருமான் தான் பாதுகாத்து வந்த வேத ஆகம நூல் ஒன்றை முனிவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் மண்டோதரிக்கு காட்சி தர செல்கிறேன், நான் திரும்பி வரும் வரை இதை பத்திரமாக வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மண்டோதரியின் முன்பு குழந்தை வடிவில் காட்சி தந்தார் சிவபெருமான். அப்போது ராவணன் அந்த குழந்தை சிவன்தான் என்பதை புரிந்து கொண்டான், சிவனை தொட்டான். அந்த நேரத்தில் இறைவன் அக்னியாய் மாறி ராவணனை சோதித்தார். அப்பொழுது உலகில் உள்ள அனைத்தும் தீப்பற்றி எரியத் தொடங்கின. சிவபெருமான் முனிவர்களிடம் விட்டு சென்ற வேத ஆகம நூலுக்கும் ஆபத்து வந்தது. முனிவர்கள் அதை காப்பாற்ற வழியின்றி சிவன் வந்தால் என்ன பதில் சொல்வது என்ற பயத்தில் தீர்த்தத்தில் குதித்து இறந்து விட்டனர். அது அக்னி தீர்த்தம் என பெயர் பெற்றது. அங்கிருந்த மாணிக்கவாசகர் மட்டுமே தைரியமாக இருந்து அந்த நூலை காப்பாற்றினார். பிறகு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடக்க சிவன் அருள்வாளித்தார். அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றதும் இந்த கோசமங்கை திருக்கோவிலில்தான். இது தவிர சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு தன்னைப் போலவே லிங்க வடிவம் தந்து கௌரவித்தார். இப்பொழுதும் இத்திருத்தலத்தில் மாணிக்கவாசகர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து அம்பாள் மங்களேஸ்வரியை வணங்கினால் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும். சுவாமியையும் அம்பாளையும் காலையில் வணங்கினால் முன்வினை பாவங்கள் நீங்கும். மதியம் வணங்கினால் இப்பிறவி பாவங்கள் தீரும். மாலையில் தரிசித்தால் ஆயுள் அதிகரிப்பதுடன் தொழில் மேன்மையும் பொருள் பெருக்கமும் ஏற்படும். எனவேதான் இக்காணொலியின் தொடக்கத்தில் நான் கூறினேன், ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்து பலனை அடையத்தக்க கோவில் என்று.
இவ்வுலகிலேயே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் மரகத நடராஜர் சிலை அமைந்துள்ளது. இது தவிர மாணிக்கவாசகர் லிங்க வடிவில் காட்சி தருவதும் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான். இதை தவிர ஸ்படிக லிங்கம் இக்கோவிலில் அமைந்துள்ளது மற்றொரு சிறப்பான விஷயமாகும். உலகின் முதல் சிவன் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் சிவபெருமானின் சொந்த ஊர். உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர். உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வந்து வழிபாடு செய்த கோவில் என்று பல்வேறு சிறப்புகளை இவ்வாலயம் பெற்றுள்ளது. இந்த கோவில் 8000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இங்குள்ள இலந்தை மரம் 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறது. இங்குதான் ராவணன் மண்டோதரிக்கு திருமணம் நடைபெற்றது என்றும் நாம் இப்பொழுது கூறிய 3 விஷயங்களும் இவ்வாலயத்தில் காணப்படும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில், 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில், 1000 சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்கர லிங்கம் உருவாக்கிய கோவில், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடம். இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தே கொண்டு சாந்தமாயிருக்கும் ஆலயம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில். இவ்வாலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஊரே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்துக்கு உமாமகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தில்தான் நடந்தது. உத்திரகோசமங்கை கோவிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சிறிது காலத்திற்கு உத்திரகோசமங்கை அவர்களது தலைநகராகவும் இருந்துள்ளது. ஆதி காலத்தில் இந்த தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்தி கைப்பள்ளி, பத்திரிகா சேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பதரிசயன சத்திரம், ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பு அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். இத்தலத்தில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு இம்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், வறுமையில் முக்தி கிடைக்கும், மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பதும் ஐதீகம். எனவே முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இத்தலத்தில் நடைபெறுவது வழக்கத்தில் உள்ளது. மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளய யோகேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு. இறைவிக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி ஆகிய பெயர்கள் உள்ளன. இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுக்களில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றுள்ளது. எனவே இத்தலம் இராமாயண காலத்திற்கு முன்பே தோன்றியதற்கான ஆதாரமாக இந்த கல்வெட்டு கருதப்படுகிறது. இத்தலத்தில் வேதவியாசர், காகபுஜண்டர், மிருகண்டு முனிவர், வானாசுரன், மாயன், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பெற்றுள்ளார்கள். இத்தலத்து பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் வாசலில் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறியுள்ளனர். இத்தலத்து முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று இத்தல மான்மியமான ஆதி சிதம்பர மகாமதியம் கூறுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வாலயம் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இளவந்திகை பள்ளி
என்பது உத்தரகோச மங்கையைத்தான் குறிக்கிறது என்று இக்கல்வெட்டுகள் கூறுகிறது. இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் பூசிப்பதாக ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக சபித்து பின் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதி சைவர்கள் வசமிருந்த இத்தலம் பின்னரே ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது முதல் இன்று வரை ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருகிறது. இத்தலம் உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழிகளில் இரண்டு யாளிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. நாம் கையை நுழைத்து கூட அந்த பந்தை நகர்த்த முடியும். அந்த கல் பந்தை முன்னும் பின்னும் சுழற்ற முடியும். ஆனால் யாழியின் வாயிலிருந்து வெளியில் எடுக்கவே முடியாது. இது தவிர இத்தலத்து கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை, கடல் நீரில் வாழும் மீன்கள் ஆகும். பிரதோஷத்தன்று இங்கு தாழம்பு வைத்து வழிபடுகின்றனர். இந்த கோவிலில் சிவனுக்கு அம்பாளுக்கு தாழம்பு மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம். இதனால் திருமணமும் உடனே கைகூடும். இங்கு ஆதிகாலத்து வராகி கோவில் ஒன்று உள்ளது. இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் பூஜை தொடர்ந்து செய்தால் தீராத பிரச்சனைகள் திருமண தடை போன்றவை விலகுகின்றன. ராமேஸ்வரம் வருபவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம். டெல்லியை தலைநகராக கொண்டு 1300 ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோச மங்கையில் மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க முயன்றான். மங்களநாதர் அருளால் அவன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை. காகபுஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில்தான் நீங்கியது. சிவனடியார்கள் 60,000 பேர் இத்தலத்தில் ஞான உபதேசம் பெற்றார்கள். இத்தலத்தில் உள்ள மங்களநாதர் சன்னதி, மங்களேஸ்வரி சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகஸ்கர லிங்கம் சன்னதி, 4 தனித்தனி கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமரத்துடன் தனித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயத்தில் நடராஜர் மரகத கல்லில் இருப்பதால் இவ்வாலயத்தை சிலர் இரத்தின சபை என்று கூறுகிறார்கள். ஆனால் உலகின் முதல் கோவில் என்பதால் இது எந்த சபைக்கும் உட்படாதது என்றும் சிலர் சொல்கிறார்கள். காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி நாட்களில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாதம் 14 சிவ உற்சவம், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை விழா, மாசி மாதம் சிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களாகும். தினமும் இத்தலத்தில் காலை 5:30 உஷத் காலம், 8 காலசாந்தி, 10 உச்சி காலம், மாலை 5 சாயரட்சை, இரவு 7 இரண்டாம் காலம், இரவு 8 அர்த்த ஜாம பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மங்களநாதருக்கு தினமும் காலை 6 மதியம் 12:30 மாலை 5:30 அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் அதிகாலை 5 முதல் மதியம் 1 வரையும், பிற்பகல் 4 முதல் இரவு 8 வரையும் சாமி தரிசனம் செய்யலாம். மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் மொத்தம் 11 விநாயகர்கள் உள்ளனர். இத்தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் சர்வேஸ்வரர் சிலை உள்ளது. உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்ற சிறப்பு உத்தரகோசமங்கை தலத்துக்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது. நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர்தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாலயம் ஸ்ரீராமருக்கு ஈசன் சிவலிங்கம் வழங்கி சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும். இத்தலத்தில் மாணிக்கவாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் பொழுது பாடினால்
குழந்தைகள் உயரமாகவும் உன்னதமாகவும் வாழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஆண்டுக்கு இரண்டு திருவிழா இங்கு நடத்தப்படுகிறது. ஒன்று சித்திரை திருவிழா, மற்றொன்று மார்கழி திருவாதிரை திருவிழா. இத்திருத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் உள்ளன. சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலகுக்கு மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலம் இதுவே ஆகும். ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான உத்திரகோசம் அங்கையில் ஒருமுறை பக்தர்கள் வந்து மிதித்தால் சொர்க்கம் செல்வது நிச்சயமாகும். இன்றைக்கு ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.